Hi, hello everyone. Welcome to our channel, Eye Care Optom. இந்த வேர்ல்ட்ல எத்தனை பேர் மொபைல் யூஸ் பண்ணாம இருக்காங்க? கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா there are very few. ஆமாங்க, லேட்டஸ்டாக 2020ல ரிலீஸ் ஆன ஒரு ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா there are more than 3.5 billion people are using smartphones. Yes, from kids to adult, everyone are using, right? In fact, morning நம்ம eyes open பண்ணது first பார்க்குறது phone தான், and night eyes close பண்ணதுக்கு முன்னாடி last பார்க்குறதும் அந்த phone தாங்க. இந்த phone மட்டும் இல்லாமல் other devices like laptop, computer, TV இந்த மாதிரி நிறைய electronic gadgets நம்ம யூஸ் பண்ண இல்லையா? டே டு டே நம்ம ஐஸ்க்கும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸுக்கும் நடுவில் ஒரு பெரிய பேட்டில் நடக்குதுங்க. இந்த பேட்டிலேருந்து நம்ம ஐஸை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னென்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஐ செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஆப்டோமெட்ரிஸ்ட் இல்லை ஆப்தல்மாலஜிஸ்ட் கண்டிப்பாக இந்த பேசிக் மெஷர்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இஃப் யூ பிளிங்க் மோர் யூ வில் சஃபர் லெஸ். அடிக்கடி கண்ணாடி, அப்படி இல்லைங்க ரெண்டு கண்ணையும் சேர்த்து அடிக்கணும், அதை தாங்க இப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பிளிங்க் பண்ணுறதுனால அவ்வளோவா நம்ம ட்ரைனஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் மேக் யூ பிரிஸ்க் டு ஒர்க். அண்ட் த தேர்ட் ஒன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் 20/20. Not this 20/20/20 rule. Every 20 minutes once, take a break at least for 20 seconds and look beyond 20 feet distance. Idu danga in the basic 3 measures. And one more thing, computer vision syndrome. இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கலாம். இது யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கண்டினியூஸாக லேப்டாப், கம்ப்யூட்டர் இது மாதிரி யூஸ் பண்ணுற லைக் ஐடி பீப்புள்ஸ் இவங்களுக்கு தாங்க அதிகமாக வருது. ஸோ இதனால் நமக்கு ஐஸில் ஐஸ் ஸ்ட்ரெயின், ஐ ட்ரைனஸ் அண்ட் பவர் கூட வரலாங்க. பவர்னா நாட் லைக் சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், நீங்கள் ஸ்பெக்ஸ் போட வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் கூட வரலாங்க. அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் லைக் நெக் பெயின், ஷோல்டர் பெயின், பேக் பெயின் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுங்க. இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த 3 ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூடவே இன்னும் கொஞ்சம் எக்கனாமிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஸோ அது என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் த ஏசி ரூம், ஏசி ஃப்ளோ டைரெக்டாக உங்கள் ஐஸில் ஃப்ளோ ஆகாமல் இருக்கணும். அந்த செகண்ட் ஒன், லைட்டிங். லைட்டிங் எப்போவுமே உங்கள் டெஸ்க்டாப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகி உங்கள் ஐஸில் படுற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் சிட்டிங் பொசிஷன். உங்கள் சிட்டிங் பொசிஷன் எப்போவுமே 90 டிகிரி தாங்க இருக்கணும் வித் அ பேக் சப்போர்ட் சேர். அண்ட் யோர் தை ஷுட் பி ஹொரிசாண்டல் அண்ட் யோர் லெக் ஷுட் பி வெர்டிக்கல். அண்ட் ஃபுட் ரெஸ்ட்டில் உங்கள் ஃபீட் நல்லா பிளேஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் ரிஸ்ட் ரெஸ்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் கீபோர்ட்ஸ் எப்போவுமே உங்கள் ரிஸ்ட்டுக்கு கீழே தான் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வியூவிங் டிஸ்டன்ஸ். வீவிங் டிஸ்டன்ஸ் எப்போவுமே அட்லீஸ்ட் 50 to 100 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். அண்ட் வீவிங் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் பாட்டம் உங்களுக்கு க்ளோஸராக இருக்கணும் தேன் த டாப். அண்ட் ஹார்ட் காப்பி டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் ஹோல்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஹோல்டர் எப்போவுமே உங்கள் டெஸ்க்டாப் லெவலில் தான் இருக்கணும். அண்ட் ஒன் மோர் டெக்னிக் இஸ் ஆன்டி கிளாஸ் ஸ்க்ரீன். இது உங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணால் இட் வில் ரெடியூஸ் த கிளாஸ், ஸோ தட் அவ்வளோ ஈஸியாக நமக்கு ஐ ஸ்ட்ரெயின்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ ப்ரிவெண்ட் யுவர் ஐஸ் ஃப்ரம் தீஸ் அன்வாண்டட் லைட்ஸ் அண்ட் ஹாவ் அ ஹெல்த்தி ஹாப்பி லைஃப். அண்ட் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் டாடா, பை பை எவ்ரிவன்.